அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி. எல்லாருக்கும் பிடிச்ச கன்னட கதையை சொல்ல போறேன். மதுரா நகர்ல கம்சன்னு ஒரு அரசரா இருந்தாராம். ரொம்ப கொடூரமான அரசரா, மக்கள் தொந்தரவு பண்ணுவாராம். அவருக்கு தேவகின்னு ஒரு தங்கச்சி. தேவகிக்கும் வாசுதேவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்ப அசுரீதி சொல்லிச்சான், தேவகிக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் அப்படின்னு சொல்லிச்சான். தேவகியும் வாசுதேவரையும் சிறைச்சாலையில அடைச்சு வச்சாங்களாம். தேவகிக்கும் வாசுதேவுக்கும் பிறந்த ஆறு குழந்தையும் கம்சன் கொண்டுட்டாராம். ஏழாவது குழந்தை வாசுதேவரோட இன்னொரு மனைவியான ரோகிணி பெற்றெடுத்தாங்களாம். அவங்க பேரு பலராமர். எட்டாவது குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணர். ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலத்துல நந்தகோபருக்கும் யசோதா அம்மாவுக்கும் மகனா வளர்ந்தாங்க. அங்க அவர் புரிஞ்ச லீலைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பானையை உடைப்பாங்க, வெண்ணெய் திருடுவாங்க, மண்ணை சாப்பிடுவாங்க. கோபியர்கள்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க. கோபியர்கள்லாம் குளிக்கும் போது தன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. எவ்வளோ சேட்டா பண்ணாலும் கோகுல மக்களுக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். கம்சன் கிருஷ்ணர் அழிக்க நிறைய அசுரர்களை அனுப்பி வச்சாங்க. பூதகி, துரோணாபர், தேனுகாசுரன், அகாசுரன், பாகாசுரன் போன்ற எல்லா அரக்கல்களையும் கிருஷ்ணர் அழிச்சாராம். அதுக்கப்புறம் எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு போனாங்க. பிருந்தாவனத்துல வருஷ வருஷம் இந்திர விழா நடக்கும். இந்த வருஷம் கிருஷ்ணர் சொன்னாரு, நம்ம கோவர்த மலையே பூஜை செய்வோம். ஏன்னா அதுதான் நல்ல காற்று, நல்ல நீர், பசுக்களுக்கும் நல்ல புற்களையும் கொடுக்குன்னு சொன்னாங்க. பிருந்தாவன மக்கள் அதுக்கும் சம்மதிச்சு கோவர்த மலையே பூஜை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்திரர் கோவப்பட்டு இதையே மின்னலே அனுப்பி வச்சாங்க. கிருஷ்ணர் கோவர்த மலையே தூக்குனாரு. மக்களும் பசுக்களும் கோவர்த மலைக்கு கீழே வந்தாங்க. மக்கள் பயப்படும் போது கண்ணன் புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சாரு. அதுக்கப்புறம் இந்திரர் மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மதுரா நகருக்கு போய் கம்சனை அழிச்சு தன்னோட அப்பா அம்மான தேவகியும் வாசுதேவன் உடல் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட கீதை முடியல, இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருந்தது. அவர் புரிஞ்ச கீதை இன்றும் நம் வாழ்க்கை பாடமாக உள்ளது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்றி.